இந்த மனுஷனுக்கு பொன்னாடை போடுறதுக்கு, உன் புள்ள குட்டிகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுறா, அண்ணாமலை அதிரடி. அதாவது உறவுகளே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் இந்த கேஎன் நேரு இருக்கார் இல்லையா, நாகரிகத்தோட உச்சகட்டத்தில் இருப்பார். நாகரிகம்னா என்னென்னு அவர்கிட்ட தான் கற்றுக்கிறணும். கேட்டால் திராவிட மாடலு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சால்வை போட்டிருக்கார், அவருடைய தொண்டர். பாவம் அந்த சால்வை எப்படி ஒரு 500 போகும்? அவன் என்ன யார் இருக்க போகிறா? கூடி சொன்னவன் இருக்க போகிற, கஷ்டப்பட்டு இதை வேலை பார்க்குறவராக தான் இருக்க போகிற. அதில் இல்லைனாலும் மாற்றம் இருக்க முடியாது. இப்போ இருந்தாலும் கொண்டு போய் போடக்கூடிய சாவலைய போது அவர் வந்து வாங்கலை. இருந்தாலும் யார் உள்ள வர விட்டுறது? ஹாய் கூயின் குதிக்கிறாரு அவர். ஏன்னா அவ்வளவு உச்சத்தில் இருக்கார். ஆணவத்தோட உச்சத்தில் கேஎன் நேரு தெரியலை. பத்து வருஷமாக கூப்பிட உட்காந்ததெல்லாம் மறந்துட்டார் போல் இருக்கு. அவ்வளோ கேவலப்படுத்துறாரு. நாம் அவருக்கு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பணத்திலே மிதந்துட்டு இருக்கிறாங்க. கால் வேணா அவங்க கால் பூச்சி கூட ஒட்டாது. அவ்வளவு கொட்டி கிடக்கு, அங்கெல்லாம் கொட்டி கிடக்கு இல்லை, சுருட்டி வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பணத்தை கூட மொத்தமாக வாரி சுருட்டி அப்படியே வந்து ஏப்பம் விட்டு வச்சிருக்கிறாங்க. ஜீரணம் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அவரு கொண்டு இவர் வந்து பொன்னாடை போடலாமா? போட்டால் ஏற்றுக்குவாரா? ஏதாவது பணக்கட்டு கிணக்கட்டு இந்த மாதிரி அதில் மாலை ஓட்டு போட்டால் பல்லு 32 காமிச்சுட்டு வாங்கிக்கிடுவாரு. அதை விட்டு போய் இவர் பொன்னாடை ஓடுறீங்க போயிட்டுன்னா இந்த அவமானத்தெல்லாம் சந்திக்கத்தான் வேணும். சரி, இவ்வளோ போய் பொன்னாடெல்லாம் போடுறியே, மொதல் உன் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தியாடா? எடுத்து கொடுத்தியா? இல்லை உன் வீட்டுக்காரனுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தியா? நல்லதா? சரி, எல்லாம் போட்டு காட்டுறாவி. நீ ஒரு நல்ல வேட்டி எடுத்து கட்டினியா? ஒன்றும் கிடையாது. இல்லை ஒரு பெத்த தாய்க்கு ஏதாவது செஞ்சியா? கிடையாது. அப்படி என்னப்பா, ஒரு பெத்த பிள்ளை கட்டின பொண்டாட்டி உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் அவங்களுக்கு மேலே ஒரு மிதமிஞ்சு போயிட்டாரா? அவ்வளோ பெரிய வேலை வந்து ஒரு செஞ்சுட்டாரா? உங்கள் வீட்டில் போய் அசிங்க தானே விட்டு வந்து இதெல்லாம் யார் உள்ளே விட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருல்ல. அப்படி என்ன செஞ்சிருக்கணும்? நியாயமா நியாயமான உண்மையான நாட்டுக்கிட்ட தொங்கியிருக்கணும். திமுக கொண்டாட இருந்ததுக்கு வருத்தப்படுறேன். கேஎன்ஏ அசிங்கப்பட்டது தொங்கியிருக்கணும். அதுதான் கரெக்டு. வெக்கமே இல்லாமல் போய் விட்டது அசிங்கப்பட்டு வேற வேற எதுக்கு இந்த பூத்த வேலை செய்யணும்? நல்லா வருது, அசிங்கமா இல்லை. உன் குடும்பத்தை போய் பாருயா. கேஎன்ஏர்லாம் ஒரு ஆளு அவரெல்லாம் மறுச்சு எதுக்கு நீங்கள் செலவு போடுற? இல்லை வேற எதுவுமே இல்லாமல் இருக்காரா? பஞ்சத்தில் இருக்காரா? கிழிக்க வெட்டி கிழிக்க சட்டை போட்டுதான் கேஎன்ஏர் வராரா? கொண்டு கொண்டாட போத்திரியோ அப்படிங்கிற மாதிரி வளையல வாசல்னு சொல்றாங்க. அண்ணாமலைஜி வந்து பட்டு பட்டு கேட்கிறாரு, எதுக்கு சால்வு போடணும்? சால்வு இல்லாதவனுக்கு கொடு, அந்த 500 இல்லாதவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, இல்ல உன் புள்ளவுகளுக்கு துணி எடுத்து கொடு, உன் குடும்ப வாழ்வாதாரம் வந்து உயர்த்து. கேஎன் இருந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தாமே வந்து பேசிட்டு இருக்காரு மீட்டிங்ல. அவர் நல்ல மிதமிச்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. இதை யோசிக்கிறதுக்கு அறிவு வேணும். அந்த அறிவு இல்லாதவர்களுக்குத்தானே அங்கங்கே சாராய கடையை திறந்து வச்சு உன்னை கிறுக்கனாக்கி உட்கார வச்சுருக்கிறாங்க. முதல்ல அதுலேருந்து வெளியே வா. இது இந்த தண்ணி அடிக்கிறதுலேருந்து முதல்ல அதுலேருந்து வெளியே வாங்க. அப்போ தான் இந்த திராவிட மாடல் எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணிருக்கிறது உங்களுக்கே புரிய வரும். ஏன்னா உங்களுக்கே தெரியலையா? உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு வாட்டரை ஊற்றி மதி மயக்கி உட்கார வச்சு அழகாக உங்களை மொட்டை அடிச்சிட்டு இருக்கிறாங்கிறத கூட உங்களுக்கு தெரியல. உங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு உன்னையவே கேவலப்படுத்துகிறாங்களாத்தியா? இதுதான்டா திராவிட மாடலு. நன்றி உறவுகளே.